இப்போ இணை வைப்பவரின் மையத்தில் கலந்துக்கிடலாமா? அவர் மையத்தை கொண்டு போகும்போது பின்தொடரலாமா? பொதுவாக இணை வைப்பாளராக இருந்தால், ஏன்னா இணை வைப்புனா நம்ம என்னன்னு முதலே சொல்லிட்டோம். இணை வைப்பு என்பது அல்லாவுக்கு சமமாக வைப்பது, அல்லாவிட கேட்க வேண்டியதை அல்லாவால் படைக்கப்பட்டதிட்ட கேட்கறதுக்கு பேர் தான் இணை வைப்பு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இணை வைக்கக்கூடியவர்களுடைய இறப்பில் கலந்துகிடலாமா, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யலாமான்னு கேட்டால் தேவை கிடையாது. ஏன்னு கேட்டால் அல்லாவே அதை குரானில் சொல்லி காட்டுறான். அல்லாவே குரானில் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டால், நீங்கள் அவர்களுக்காக ஒரு காலம் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரார்த்தனிக்க வேண்டாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லி காட்டுறான், அவருடைய சமாதியில் நீங்கள் நிற்காதீங்க, அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்திக்காதீங்க, இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுடைய தந்தைக்கு வந்து கேட்பாங்க. கேட்கும்போது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, இப்ராஹிம் தன்னுடைய தந்தைக்கு பிரார்த்தனை செஞ்சாரே, அதை தவிர மற்ற விஷயத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய தந்தை, ஒரு நபியினுடைய தந்தை இணை வைப்பாளர், அதை வந்து பிரார்த்திக்க கூடாது, கேட்கக்கூடாது, கேட்டா அதுல முன்மாதிரி இல்லை என்று அல்லாஹ் சொல்லும் போது, நாம வேற யார் இணை வைப்பாளர் என்று தெரிஞ்ச பிறகு நம்ம யாருக்கு என்ன செய்ய முடியாது? தொழுகை என்பதும் பிரார்த்தனை தானே, தொழுகை என்பதும் பிரார்த்தனை தான். அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்ய முடியாது? அவங்களுக்காக துவா கேட்க முடியாது, தொழுவ முடியாது. அவங்க இணை வைக்காமல் மரணிச்சிருக்கணும், அது அவங்களுடைய ஃபால்ட்டு தான், அது நம்ம ஃபால்ட்டு கிடையாது. அவங்க இணை வைக்காமல் மரணிச்சிருக்கணும், அவங்க அதை செய்யாமல் இருந்த காரணத்தினால நம்ம அவங்களுக்கு அதை செய்ய முடியாது. வேற இப்போ வந்து ஒரு ஒரு மையத்தை பார்க்க போகிறோன்னு வைங்க, ஒரு மையத்தை போய் பார்க்க போகிறோம், ஒரு வீட்டில் போய் பார்க்க போகிறோம். இது எந்த இணை வைப்பாளர் யாரா, நான் முஸ்லீமாக இருந்தால் கூட ஒரு மையத்தை பார்த்துட்டு வரலாம். அங்கே வந்து வேற வேற காரியங்கள் நடக்காது என்று இருந்தால், நடக்கக்கூடிய சமயங்கள் தவிர்த்து வேற நேரத்தில் போய் ஒரு மையத்தை என்ன செய்யலாம், பார்த்துட்டு வருவோம். அது மனிதநாய ஒரு ஒரு மனிதாபிமான அடிப்படைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அடிப்படையில் போய் பார்த்துக்கிடலாமே தவிர, மற்றபடி அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதோ, அவர்களை பின்தொடர்வதோ, அவர்களுக்காக துவா செய்வதோ என்பதோ கூடாதுங்கிறது மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. இதில் ஒருத்தர் பேணுதலாக இருப்பார், பேணுதல் இல்லாமலேயும் இருப்பார், அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு அதுதான்.